இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கடிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, நம்முடைய மீட்பரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்து தான் வளர்ந்த ஊராகிய நசரேத்திற்கு செல்லுகிறார். அங்கே எசாயா சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது, அதை வாசித்து இது இன்று நிறைவேறிற்று என்று சொன்னார். அந்த அருள் நிறைந்த ஞானம் மிகுந்த வார்த்தைகள், அந்த கடவுளுடைய வாக்குறுதிகளை கேட்ட மக்கள் அனைவரும் வியந்தார்கள். ஒரு பக்கம் வியந்து நின்றார்கள், மலைத்து நின்றார்கள். இன்னொரு பக்கம் அவர்களால் இந்த இயேசுவிடமிருந்து வந்த ஞான மொழிகளை கேட்க தாங்க முடியவில்லை. பொறாமை, அவர்களுடைய செல்வாக்கு முடிவுக்கு வந்துவிடும் என்ற பொறாமை, என்ற சுயநலம். அன்பானவர்களே, ஆகையினால் அந்த ஊர் பெரியவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள்? இயேசுவை அந்த நகருக்கு, நசரேத்து அந்த ஊருக்கு வெளியே இருந்த அந்த மலை உச்சிக்கு சென்று ஆண்டவரை கீழே தள்ளிவிட கொண்டு சென்றார்கள். முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ஆண்டவர் இயேசு அவரின் நடுவே புகுந்து தன் வழியே போனார். இது இன்றைய நற்செய்தி. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எதிர்ப்புகள் இருக்கிறதோ இல்லையோ, நாம் சொல்லுவதை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ இல்லையோ, நமக்கு ஆண்டவருடைய வழிமுறைகளின்படி உறுதியாக பயணிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதோ இல்லையோ, வாய்ப்பு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் போதித்து கொண்டே இரு என்று திமோத்தேயுக்கு பவுலடியார் எழுதுகிறாரே, 4:2. அதை போல நமக்கு வாய்ப்பு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நம்முடைய வழி தனி வழி. இயேசு அவர்கள் நடுவே புகுந்து தன் வழியே போனார் என்று எழுதப்பட்டுள்ளதே, நம்மை மக்கள் புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் பொறாமையினால் நம்மை அழுத்த பார்த்தாலும் நாம் நமக்கென்று கடவுள் வகுத்திருக்கின்ற பாதையில் நாம் உறுதியோடு நடக்க வேண்டும். காரணம் என்ன? நாம் தனியாக நடக்கவில்லை, நமக்கு முன்னே பாதை காட்டிக்கொண்டே நடப்பவர் நம்முடைய மீட்பர் இயேசு கிறிஸ்து, கடவுள். அன்பானவர்களே, அதனால் வாழ்க்கையிலே வறுமை, நெருக்கடிகள், ஏச்சு பேச்சுக்கள், நமக்கு தோல்விகள் எதையும் பொருட்படுத்தாமல் நடக்கின்ற பாதை தான் சிலுவை பாதை. 9:22 லூக்கா நற்செய்தியிலே வாசிக்கிறோமே, என்னை பின்பற்ற விரும்புகிறவன் தன்னையே மறுத்து சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்தொடரட்டும் என்று சொல்லி இருக்கிறார் இல்லையா? அதுவே அந்த சிலுவை பாதை, அதுதான் இடுக்கான பாதை, அதுதான் 13:24 வாசிக்கிறோம், ஒடுக்கான பாதை வழியே நுழைய பாடுபடுங்கள். சோ இட் இஸ் எ ஸ்ட்ரகிள், இட் இஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ், இட் இஸ் அ பெட் ஆஃப் தார்ன்ஸ். கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும். நம்முடைய தலைவருக்கு எப்படி இருந்தது? எதிர்ப்புகள் இருந்தது. நம்முடைய தலைவருக்கு ஏச்சு பேச்சுக்கள் இருந்தன, இகழ்ந்தார்கள். ஆனால் அவர் வழியே போனார். அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே, குறிப்பாக உம்முடைய ஊழியங்களில் இருக்கின்ற குருக்கள், துறவியர்கள், மேலும் அதே போல சிறப்பாக இல்லறத்திலே வாழுகின்ற நம்பிக்கையாளர்கள் எல்லாருக்கும் ஒவ்வொரு விதங்களிலே ஆண்டவரே, நெருக்கடிகள் இந்த காலத்தில் அதிகமாகிக் கொண்டே போகின்றன. ஊடகங்கள் வழியாக நெருக்கடிகள், ஒத்துழையாமை வழியாக நெருக்கடிகள், அரசிடமிருந்து நெருக்கடிகள், அவர்களுடைய சொந்த உடல், சொந்த வாழ்க்கையிலிருந்து நெருக்கடிகள். ஆண்டவரே, அனைத்தையும் கடந்து உம்மேல் நம்பிக்கை கொண்டிருக்கிற நாங்கள் எங்கள் வழியிலே, எங்களுக்கென்று நீர் வகுத்திருக்கிற வழியிலேயே தொடர்ந்து பயணிக்க அருளை தாரும் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.